அனாகவனி, பின்வரும் தொடர் வரிசையின் வரிசைகளின் பொது உறுப்பு காண்க. பின்வரும் தொடர் வரிசைகளின் பொது உறுப்பு காண்க. இப்ப தொடர் வரிசைன்னா ஏற்கனவே என்னன்னு சொல்லி கொடுத்தேன். இந்த தொடர் வரிசையில இது என்ன, அது முதல் உறுப்பு, இது என்ன, அது இரண்டாவது உறுப்பு. அடுத்தது ரெண்டு விதமான தொடர் வரிசை சொன்னோம், என்னன்னு, முடிவுறு தொடர் வரிசை, முடிவுறா தொடர் வரிசை. இப்ப இங்க கொடுத்துருக்கிறது என்னது, முடிவுறா தொடர் வரிசை, சரியா கண்ணே? இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா பொது உறுப்பு. இப்ப நம்ம ஆக்சுவலா தொடர் வரிசை நம்ம எப்படி எழுதுவோம், A1 கமா A2 கமா A3 கமா எக்ஸெட்ரா, என்னது, AN அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. இப்ப இதுல என்னன்னா இதுல பொது உறுப்பு அப்படின்றதை கேக்குறாங்க. இதுல என்னது பொது உறுப்பு. இப்ப இது வந்து ஜென்ரல் டேர்ம் எழுதணும் நீங்க, புரியுதுங்களா, எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வித விதியினுடைய அடிப்படையில இந்த உறுப்புகள் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்றத முதல் பார்க்கணும். முதல் கணக்கு எடுத்துக்கோங்க. இப்ப 3, அடுத்தது என்னது 6, அடுத்தது என்னது 9. அப்ப 3ன்றது என்ன அப்படின்னா 3 பெருக்கல் 1. அடுத்தது 6 அப்படின்றது என்னடி கண்ணே, 3 பெருக்கல் 2. மூணாம் வாய்ப்பாடு வருது பாருங்க, 3 3 3 2 6. அடுத்தது என்ன வரப்ப, 9 3 9. அப்ப இது வந்து நிலையா வருது, இது வந்து மாறிலி, இது என்னது மாறிலி. அப்ப இது A1, இது முதல் உறுப்பு, இது இரண்டாவது உறுப்பு, இது என்னது மூன்றாவது உறுப்பு, இப்படி போய்கிட்டே இருக்குது. அப்ப எத்தனாவது உறுப்பு நமக்கு இங்க பொது வடிவத்துல வேணும், இப்ப இது வந்து இப்படி போயிட்டே இருக்குது இல்லைங்களா. இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா AN வேணும். என்னடி கண்ணு வேணும், AN வேணும். AN-ன்றது என்னது, அப்ப இங்க இந்த 3-ன்றது என்னது மாறிலி, கான்ஸ்டன்ட், இது அப்படியே மாறவே மாறாது, அதனால 3-னு எழுதுறோம். இப்ப இந்த இடத்துல மதிப்புகள் மாறிக்கிட்டே வருதா, அப்ப இந்த இடத்துல பொதுவா எப்படி எடுக்கணும், N. அப்ப இந்த N அப்படின்ற இடத்துல 1 போடுறோம் 2 போடுறோம் 3 போடுறோம். அடுத்தது என்ன போடலாம், 4 போடலாம் 5 போடலாம் 6 போடலாம், இப்படி போய்கிட்டே இருக்குது. அப்ப இது பொது வடிவமா கொடுக்கிறோம். அப்ப AN equal to என்னடி கண்ண, 3N. இதுல இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, N ஆனது எதனுடைய உறுப்பா இருக்கணும், இயல் எண்களின் உறுப்பா இருக்கணும். ஏன்டா கண்ணா இதை நான் சொல்றேன், இயல் எண்களின் உறுப்புன்னு, ஏன்னா 1 3 3, ஏன்னா 3 எண்களா இருந்தா என்ன ஆயிடும், பூஜ்யத்துல இருந்து தொடங்கும். W கொடுத்தீங்கன்னா எதுல இருந்து தொடங்கும், பூஜ்யத்துல இருந்து தொடங்கும். அதனால நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், இதை நம்ம வந்து சொல்லணும், புரியுதுங்களா. N வந்து எதனுடைய உறுப்பு, இயல் எண்ணினுடைய உறுப்பு. அடுத்தது ரெண்டாவது கணக்கு, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. 1/2 என்னடி கண்ணு, 1/2. அடுத்தது என்னடி கண்ணு, 2/3. 1/2. அடுத்தது என்னது, 2/3, கரெக்டா. அடுத்தது என்ன கொடுக்கலாம், 3/4, அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்படி போயிட்டே இருக்குது. இந்த இடத்த நல்லா கவனிக்கணும்டி கண்ணு, 1 இப்ப இங்க 2ன்றது இந்த 1 விட எவ்வளவுடா கண்ணா அதிகமா இருக்கு, 1 அதிகமா இருக்கு. அப்ப இந்த 1 வச்சு நம்ம பிரிக்கலாமா, 1 கூட்டல் 1 அப்படின்னு பிரிக்கலாமா, பிரிக்க கூடாதா, ரைட்டா. அடுத்தது எப்படி பிரிக்கலாம் நம்ம இங்க, 2. அப்ப இந்த 3 இந்த 2 வச்சு எப்படி இருக்கணும் எழுதலாம், 2 கூட்டல் 1, ரைட் அடிக்கண்ண. அடுத்தது இது என்னது, 3. அப்ப டக்குன்னு சொல்லிருவியா, இங்க 1 வரும்போது 1 கூட்டல் 1 வந்துச்சு, இங்க 2 வரும்போது 2 கூட்டல் 1 வந்துச்சு, அப்ப இங்க 3 வரும்போது இங்க என்ன வரும், 3 கூட்டல் 1. அப்ப அடுத்த உறுப்பு ஆக்சுவலா நீ சொல்லிடலாம், என்ன சொல்லிடலாம், 4/5, சும்மா புரிதலுக்காக அவங்க கொடுக்கல, இருந்தாலும் நம்ம செய்யறது ரைட்டா, இதுல கூட பாத்துருந்துருக்கலாம், முந்தன கணக்குல கூட கரெக்டா வருதா.
அப்ப நல்லா கவனிக்கணும், கரெக்டா சொல்லணும். இது A1, இது A2 இல்லையா, இது A3, A4. அப்ப கடைசியா என்ன கண்டுபிடிக்க போறோம் நம்ம? AN, என பொது வடிவம். இந்த இடத்துல இங்க பாருங்க, இங்க மாறுதா நம்பரு? 1, 2, 3, 4 எந்த மாறிக்கிட்டு வருதா வரலையா? அப்ப மாறி இங்கதான் வரணும். N பை, இப்ப இந்த 1 தானே இங்க வந்துச்சு, இந்த 2 தானே இங்க வந்துச்சு. அப்ப இங்க N வந்தா இங்க என்ன வரணும்? N பிளஸ் இந்த 1ன்றது மாறுச்சா எந்த இடத்துலயாவது? மாறுச்சாடாதானா? மாறல. அப்ப மாறிலி, கான்ஸ்டன்ட், புரியுதா? அப்ப N டிவைடட் பை N பிளஸ் 1. இதுலயும் கண்டிஷன் என்னடா கண்ணா கொடுக்கணும்? N எதனுடைய உறுப்பு? எண்ணினுடைய உறுப்பு, இயல் எண்ணினுடைய உறுப்பு, புரியுதுங்க? இது ஸ்மால் N, இது கேபிட்டல் N, புரியுதா? எண்ணானது இயல் எண்களின் உறுப்பு. N பிலாங்ஸ் டு கேபிட்டல் N, புரியுதா புரியலையா? ரைட் அடி கண்ணு. அடுத்தது 3வது கணக்கு. இங்க பாருங்க டி கண்ணு, 5. அடுத்தது என்னது? -25. அடுத்தது 125. இப்ப 5, 25, 125. இப்ப 5ன்றது என்னன்னா, நல்லா கவனிக்கணும், 5 அடுக்கு 1, 5 அடுக்கு 2, 5 அடுக்கு 3, கரெக்டா? அப்ப அடுத்தது என்ன வரணும்? 5 அடுக்கு 4, கரெக்டாடா கண்ணா? அப்ப இங்க என்ன வரும்? 5 அடுக்கு 4னா 625. எப்படிடா கண்ணா? 125 பெருக்கல் 5, புரியுதுங்களா? ஏன் 5 அடுக்கு 3 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், ரைட்டா? ரைட்லி 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5, இந்த 3க்கு 125 ஏற்கனவே தெரியும், அதனால 125 பெருக்கல் 5 625. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, -25. அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரணும்? மைனஸ், புரியுதுங்களா? இங்க என்ன வரணும்? மைனஸ். அப்ப இங்க மைனஸ் வரணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத நீ பாக்கணும். நமக்கு எப்போதுமே மைனஸ் எப்படி கண்ணு வரும்? மைனஸினுடைய அடுக்கு, அதாவது -1னுடைய அடுக்கு ரெட்டை எண்ணா இருந்துச்சுன்னா அது என்னவா மாறும்? பிளஸ்ஸா மாறிடும், கரெக்டா? அடுத்தது -1னுடைய அடுக்கு ஒற்றை எண்ணா வந்துச்சுனாதான் அது என்னவா மாறும்? மைனஸா மாறும். இந்த இது தெரியுமா தெரியாதா? -1க்கு அடுக்கு என்ன வரணும்? ஈவன் நம்பர். ரெட்டைப்படை என்ன வந்துச்சுன்னா என்ன வரும்? -(-) பிளஸ் வந்துடும். ஆனா ஒற்றைப்படை என்ன வந்துச்சுன்னா, இப்ப -1னின் அடுக்கு 3 வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல -1னின் அடுக்கு 1 வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன வரும் நமக்கு? மைனஸ். ஏன் -(-)-(-)-? அப்ப -(-)-? என்னடா கண்ணா? பிளஸ். +(-)-? என்ன? மைனஸ். அதனால இங்க ஒற்றை எண் ரெட்டை எண்ன்றது கண்டிப்பா நமக்கு தெரியணும். அப்ப இங்க என்ன வரணும் அப்படின்றத முதல் இது மைனஸ்க்கு அப்புறம் போலாம், இப்ப இதை எழுதிக்கலாம். இங்க பாருங்க, அப்ப இங்க என்ன வரும்னா 5ன் அடுக்கு n, இதுல மாற்றமே இல்லை. ஏண்டாக்கனா 1, 2, 3, 4 இந்த 5ன்றது மாறல, இது மாறிலி, இந்த 5 அப்படியே எழுதிட்டோம். பொது வடிவம் எங்க வருது? இங்க தானே மதிப்பு மாறிட்டே வருது. அப்ப 5ன் அடுக்கு n. இந்த மைனஸ் வர்றதுக்கு தான் நீ என்ன பண்ணுவனா இப்ப கண்டுபிடிக்கணும். என்னன்னா நல்லா கவனிங்க, -1ன் அடுக்கு இங்க என்னவா வரணும்? பிளஸ் வரணும். அப்ப இது என்னவா மாறணும்? ரெட்டைப்படை என்ன மாறணும்? இது என்னவா மாறணும்? ரெட்டைப்படை என்ன மாறணும்? அப்ப என்ன வரணும்? இங்க என்ன இருக்குது? 1 இருக்கா? அப்ப 1 கூட்டல் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? -1ன் அடுக்கு 2, 5ன் அடுக்கு 1, ரைட்டா? அடுத்தது பாருங்க, -1ன் அடுக்கு 2 பிளஸ் 1. நல்லா புரியுது அடிக்கணும். இந்த இடத்துல இங்க என்ன இந்த எண் வருதோ அந்த எண்ணோட 1 கூட்டம். ஏன்னா இங்க எனக்கு மைனஸ் வரணும்னா இங்க ஒற்றைப்படை அடுக்கு வந்து ஒற்றைப்படை எண்ணா இருக்கணும், ஆட் நம்பரா இருக்கணும், புரியுதாடா கண்ணா? இங்க எனக்கு பிளஸ் வரணும்ன்றதுனால இந்த -1னுடைய அடுக்கு என்ன இருக்கணும்?
ரெட்டைப்படையன் ஈவன் நம்பரா இருக்கணும். ஏற்கனவே ஒன்னு இருக்கிறத இங்க போடும்போது இங்க ரெண்டும் மாறிடும். அப்ப இங்க மைனஸ் ஒன்னு அடுக்கு என்ன வருது, மூணு ஐந்து அடுக்கு ரெண்டு, ஒன்னு அதிகரிக்குது, தெரியுதா தெரியலையா? அப்ப இங்க என்ன வரும், தக்குன்னு சொல்லிடலாம், மைனஸ் ஒன்னின் அடுக்கு. அப்ப இங்க என்ன வரும், நாலு ஐந்தின் அடுக்கு மூணு. இங்க என்ன வரும், அப்ப மைனஸ் ஒன்னின் அடுக்கு அஞ்சு, ஐந்தின் அடுக்கு நாலு. அப்படின்னா இங்க என்ன அர்த்தம், மைனஸ் ஒன்னின் அடுக்கு, இங்க என்ன நம்பர் இருக்குது, என் இருக்கிற இடத்துல மூணு இருக்கு, அப்ப மூணு பிளஸ் ஒன்னு நாலு. அப்ப ரெட்டைப்படை என்ன வருதா, ஈவன் நம்பர் வருதா, அப்ப பிளஸ் ஆயிடுதா. இங்க என்ன வரும், அப்ப மைனஸ் ஒன்னின் அடுக்கு இங்க என்ன இருக்குது, நாலு பிளஸ் ஒன்னு. அப்ப என்ன வருது, மைனஸ் ஒன்னு எடுக்கு அஞ்சு, ஒற்றைப்படையன் அப்ப மைனஸ். அப்ப இங்க என்ன போடணும்னா, மைனஸ் ஒன்னு அதனுடைய அடுக்கு என்னன்னா, இங்க நாலு வந்தா நாலு பிளஸ் ஒன்னு இருந்துச்சா, மூணு வந்தா மூணு பிளஸ் ஒன்னு இருந்துச்சா, ரெண்டு வந்தா ரெண்டு பிளஸ் ஒன்னு இருந்துச்சா, ஒன்னு வந்தா ஒன்னு பிளஸ் ஒன்னு இருந்துச்சா. இப்ப இங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு இருக்கிற இடத்துக்கு என்ன போடணும், நீ என் ஏன்னா இங்க இருக்கிறதானே இங்க இருந்துச்சா, இங்க என் தானே இருக்கு. அடுத்த என்ன இருக்கு, பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன், இது மாறல மாறிலி. அப்ப மைனஸ் ஒன்னின் அடுக்கு n பிளஸ் ஒன் இன்ட்டு ஐந்தின் அடுக்கு n. என்னானது எதனுடைய உறுப்பு, இயல் எண்களின் உறுப்பு. இப்ப இந்த என்ன இருக்கிற இடத்துல நீ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது போயிட்டே இருக்கும், அதான் முடி உரா தொடர்வு செய்யும். இங்கேயும் அப்படிதான், என்ன இருக்கிற இடத்துல என்ன, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது போயிட்டே இருக்கலாம். இதுலயும் அப்படிதான், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுதா டிகண்ணு, அதனால இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் டிகண்ணு, ஒன்னும் கிடையாது. மொதல் அஞ்சு நடுக்கு என்ன கண்டுபிடிச்சுக்கோ, இந்த ஒற்றை ரெட்டைய கண்டுபிடிச்சுக்கோ. மைனஸ் வந்தா இந்த மைனஸ் ஒண்ணுக்கு அடுக்கு ஒற்றை எண்ணா மாறணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இங்க ரெண்டுன்னு இருக்குன்னா இங்க மூணு வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா மிஸ், அஞ்சு வரக்கூடாதா, கிடையாது டிகண்ணு, நம்ம பொது வடிவம் எழுதணும். அப்ப இங்க இருக்கிறத முதல் யூஸ் பண்ணி பாருங்க, ரெண்டு போதும் ரெண்டு கூட்டம் ஒண்ணு போதே மூணுன்னு வந்துருது இல்லையா, எதுக்கு அஞ்சு ஏழுன்னு போகணும், தேவையே இல்லை. இன்னொரு நம்ம பொதுவடிவம் இங்க கொண்டு வரணும் நம்ம, புரியுதா? அதனால இங்க இருக்கக்கூடிய எண்ணுல ஒன்னு அதிகரிக்கும் பொழுது இந்த குறி வந்து நமக்கு கரெக்டா வருது. சரியா புரிஞ்சுதா? தேங்க்யூ.